ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு 100% டேஸ்ட் 100% ஆரோக்கியம். ஓம் முருகா பட்டு மஹால் நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள் கீழமாசி வீதி ஓம் முருகா சாரீஸ் மிக அருகே. ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிடைமாடு கீதாரிகள் பயணம் நீண்ட ஒரு தொடராக போயிட்டு இருக்கு. பல அரிய இடங்களுக்கு நம்ம வந்து இந்த கீதாரிகளை பத்தி தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். மலைமாடு அப்படின்னா வந்து தேனி பகுதியில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் மதுரைக்கு பக்கத்துலேயும் வந்து எழுமலை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அதன் பக்கத்தில் வந்து அல்லமநாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மலையில தான் மேய்க்க விடுறாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான மலைமாடு தான். ஸோ இந்த மலைமாடு குறித்து மூன்று தலைமுறையாக இந்த மலைமாடுகளை வளர்த்து வரும் அருகில் நம்ம ஐயா வந்து வரதராஜன் அவர்கள் இருக்காங்க. ஸோ மேலும் இது குறித்த தகவல்களை நம்ம அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா உங்களுடைய பூர்வீகத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இதே ஒரு பகுதியை சேர்ந்ததானா? தாத்தா பெத்தநாயக்கர் தலைமுறை ஒன்று, அப்பா முத்தநாயக்கர் தலைமுறை ஒன்று. இப்போ நம்மளுக்கு வந்து 62 வயசு ஆகி போச்சு. நம்ம தலைமைக்கு இருக்குங்க மாடு. எத்தனை மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் உங்களுடைய தாத்தா அப்பா காலங்களில் இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க? இன்றைக்கி தாத்தா முறையில் 300 மாடு இருந்துச்சுங்கய்யா. அப்பா முறையில் 200 மாடு இருந்துச்சு. இப்போ 100 மாட்டுக்குள்ளதே இருக்கேன். கொஞ்சம் வறட்சியில் அதை பற்றி காப்பாற்றிட்டு இருக்கோம்ங்கய்யா. இந்த ஊர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி, நல்லா செழுமையான பகுதியா இல்லை எந்த மாதிரி பகுதி? பயிரெல்லாம் செழுமையான பயிர் தான். மழை தண்ணி பற்றாக்குறை, அது வாசி கொஞ்சம் வறட்சியில் அப்படியே லெவலாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது உங்கள் நீங்கள் என்ன வகையான மாடுகள் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு இந்த மாடு மலை மாடு. அது வந்து கிடமாடு வந்து கிழக்கு மாடு உள்ளது. அது மதுரை பக்கத்தில் இருக்கிற மாடு தான். அது கிடமாடுங்கிறது. இப்போ மலை பயிரில் மேயிற மாடுனா இந்த மலைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எப்போ காலையில் கூட்டு போவீங்க, எப்போ இறக்குவீங்க? இது வழக்கமாக உங்கள் பழைய தலைமுறையிலேருந்து என்ன அடிப்படையில் நீங்கள் கூட்டு போயிட்டு வரீங்க? காலையில் 8 மணி 8:30 கிளம்பிடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு மாடு இறங்கிடும். தண்ணிக்கு விட்டு அப்படியே மேய்ச்சி கொண்டு சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு அடைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் நடைமுறை. தண்ணி வந்து இங்கே வந்து எங்கே இருக்குது, எங்கே வந்து குடிக்க வைக்கிறீங்க? கம்மாயில். கம்மாயில் எப்போதுமே தண்ணி இருக்குமா? கம்மாயில் இருக்கிற வரைக்கும் குடிக்கும், இல்லாட்டி தோட்டத்தில் பெருக்கிடுவோம். மோட்டர் தோட்டத்தில் ஒரு குண்டை அப்படியே கிடங்கா போட்டு அதில் பெருக்கி அதில் மாடுகள் தண்ணியை சாப்பிட்டு அதுபடியே வந்து அடைச்சிருவான். இதுன்னா இந்த மாடுகளை மலை மேலே எவ்வளோ கிலோமீட்டர் மேலே வரைக்கும் நீங்கள் கொண்டு போவீங்க? நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு போவோம்ங்கய்யா. மேய்ஞ்சிட்டு அப்படியே 2 மணிக்கு திரும்பிச்சானா அப்படியே கீழே ஒன்று 4 மணிக்கு இறங்கிடும். அப்படியே இறங்கிச்சானா அங்கே தண்ணி இல்லை, மலையில் கீழே வந்து இப்போலாம் கம்மாயிலையும் தண்ணி இல்லை, கீழே தோட்டத்தில் தான் பெருக்கி தண்ணி சாப்பிடுது மாடு. மேலே வந்து என்னென்ன வகையான மரங்கள் செடிகள்லாம் இருக்குது, எதை சாப்பிடுது அங்கே? அது வந்து புல், கொலை, மரத்துகளால் அது என்ன செய்யப்போகுது, மரத்தை வெட்டி அசாய்க்க போது தரம்புல், இந்த குச்சிப்புல், செம்புல், கேப்பத்தாள் புல், இந்த கொலை வகைகள் பூரா இருக்குங்க, அதைத்தான் சாப்பிடுது. அந்த மூலிகை செடி எல்லா செடிகளும் இருக்குது. அதுக்குள்ள பவரான கொலைகளைத்தான் சாப்பிடுது மாடுகள். இப்போ மாடுகளுக்கு வந்து ஏதாவது நோய்வாய் ஏற்பட்டால் நீங்கள் என்ன வகையான மருத்துவம் பார்க்குறீங்க? மாடுகளுக்கு நோய் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், சாம்பிரான் வாடை, இந்த பீனாத்தி மரம் ஒரே பாட்டத்தில் போயிருக்கிற மரத்தை வெட்டி அந்த தொழுவுக்கு முன்னாடி வாசல்படியில் புதைச்சிருவோம். 3 பொழுது அந்த மேலே இருக்கிற சாமிகளை நினச்சி அப்படியே சாம்பிராணியை போடுவோம். அப்படியே 3 பொழுது போட்டோம்னா அந்த போட்டிருக்கிற பீனாத்தி தான் அதுக்கு தடுங்கள். அந்த அதை தாண்டி தாண்டி போகும், தாண்டி தாண்டி வர அதில் வந்துச்சுன்னா அந்த இருக்கிற நோய்கள்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிறோம்ங்கய்யா. இப்போ பொதுவாக அந்த மலை மாடுகள் எந்த மாடுகளாக இருந்தாலும் இந்த காண நோய் வந்து இந்த சீசனுக்கு வரும். அந்த மாதிரி காண நோய் வந்தால் நீங்கள் என்ன மருத்துவம் பார்க்குறீங்க? காணவாடை வந்தால் நாங்கள் அந்த மலையில் அழுங்குன்னு ஒரு பொருள் இருக்குது, அதை அந்த ஓட்டை வாங்கி அப்படியே சாம்பிராணியை போட்டு அதை 3 நாளைக்கு போடுவோம். அது அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரும், அப்படியே அது குறைஞ்சிக்கிறோம், அப்படியே அது ஒன்றும் ஈடு செய்யாது. இப்போ இந்த சாணைகளை நீங்கள் எதுவும் உங்கள் விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா இல்லை நீங்கள் கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்களா? விவசாயத்துக்கு தாங்க. ஆனால் எங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, அதுக்கு டிராக்டர் வச்சுருக்கான். அப்படியே 2 மாதத்துக்கு 1 வட்டம், 2-3 மாதத்துக்கு 1 வட்டம், 4 மாதத்துக்கு 1 வட்டம், 5 லோடு 6 லோடு இருந்துச்சுன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு அப்படியே தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் உங்களுடைய இந்த ஜல்லிக்கட்டு கன்றுகள் வந்து இப்போ சமீப காலமாக நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜல்லிக்கட்டு கன்றுகள் விற்பனை பண்ணுறீங்களா, என்ன விலையிலேருந்து கொடுக்குறீங்க? என்ன தரம் புடிசாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு,
கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, முழு காலைக்கே அதுக்கு ஒரு ரேட்டு. 10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் காலை போய்கிட்டு இருக்குங்கய்யா. பசுமாடுகள் கொடுக்குற பழக்கங்கள் இருக்கா? பசுமாடு வந்து வயசான மாட்டுகளாக கொடுப்பான், ரொம்ப வயசாகி நடக்காமல் செய்யாமல் இருக்கலாம் அதைத்தான் கொடுப்பான். இந்த கெடேரி மாடு நல்லா வாய்ப்புள்ள மாட்டுகள்லாம் நிப்பாட்டிக்கணுமுங்கய்யா, நம்ம ஆட்சிக்கு வேணும்னு. இந்த பொடி கண்டு கெடரி கண்டை கூட தரமாட்டான், காலங்கண்டுகளை தான் கொடுப்பான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகளாக நீங்கள் வந்து இந்த மாடு மேய்க்கும் தொழிலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சிரமங்கள் உண்மையிலே இருக்குது? ஏன்னா வந்து இன்றைக்கி வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாதாரண வேலையாக தெரியலாம், ஆனால் உண்மையிலே ஒரு இந்த மாடு மேய்ப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிரமங்கள் உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க? என்ன சிரமங்கள், நம்ம என்ன இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எந்த சோழி இருந்தாலும் இந்த சோழியை தான் பார்க்கணும், சாப்பிடணும், மாட்டுக்கு வரணும், போகணும், எல்லா சோழி இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டால் கூப்பிட்டாலும் ஒரு நல்ல சோழிக்கே கூப்பிட்டாலும் வேற ஆளை ரெடி வச்சுட்டு தான் போக வேண்டியது இருக்கு. நம்மளால திடீர்னு போக முடியாது, வரவும் முடியாது. இந்த மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லாம சமாளிச்சிருமா இல்ல உங்களை தான் தேடுமா? அது எங்களை தான் தேட, வேற ஆள் தேட, போக முடியாது, இதை சமாளிக்கவும் முடியாது. சமாளிக்க முடியாதுன்னா என்ன பிரச்சனைகள் பண்ணும்? அப்படி மாடு போவோ திறந்து விட்ட உடனே வேளத்தால கண்டா கந்து கந்தா ஓடிடும், மாடு செட்டு சேராது. நாங்க போனோம்னா நாங்க 2 மாட்டை பார்த்துட்டு போனாலும் இருக்கிற மாடெல்லாம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன், இது ஆற வேத்தாலு இந்த ஆளு பத்தினா போகக்கூடாது அப்படின்னு 4-2 சேர்ந்துச்சுன்னா அலாதலாக அதை போயிருங்கய்யா. வேற இந்த மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள முட்டி சாய்க்கிற குணங்கள் இருக்கா மேய போகும்போது? அப்படியெல்லாம் செய்யாதீங்க, விரண்டு தான் ஓடும், முட்டி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்கய்யா. இந்த மாடுகளுக்கு வந்து பால் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறீங்க? 1 லிட்டர், 1.5 லிட்டர், 3/4 லிட்டருக்குள்ளதான், 1.5 லிட்டர் கீழே தான் கறக்கும். நாங்கள் வீட்டு தேவைக்கு 1 லிட்டர், 2 லிட்டர் கறப்போம், அந்த கண்டு தான் சாப்பிடும். ஏன் இந்த பாலை வந்து நீங்கள் விற்பனை செய்ய மாட்டீங்க? விற்பனை செய்யறதுக்கு அந்த காலத்திலேயே வாக்கு தத்துவம், நம்ம வீட்டு அளவுக்கு சாப்பிடணும். இது வந்து பொம்பளை பிள்ளைய கூட வயசானவங்க தான் சாப்பிடணும், இளம் வயசாளுக சாப்பிடக்கூடாது. வீட்டுக்கு வாசலில் இருப்பாக, ஒரு மேடுகோடு செஞ்சுட்டு வருவாக, அவங்களாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அன்னைக்கு மாடு மலைக்கு போச்சோன்னா ஒரு கால் ஓகம் கை ஓகம் இல்லாட்டி இந்த பாறை காட்டுகளை உருண்டு மாடு முஸ்ஸாயிரும் அப்படிங்கிறதுக்கு. வாசல் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் அந்த இங்கே படி இங்கே இருக்கனா அங்கேயே தான் இருந்து காக்கணும், வீட்டுக்கு வரக்கூடாது. நாங்களே வீட்டுக்காக ஆகாமல் இருந்தால் 5 நாளைக்கு வீட்டுக்கு போகிறதுமில்ல, தொடங்க மாட்டோம். இதுதான் நடைமுறை. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்னென்ன இன்னும் ஐதீகமாக அந்த காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை மீறி நாங்கள் எதுவுமே பண்ணுறதுனா என்ன முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சு இன்னும் பின்பற்றிட்டு வரீங்க? பின்பற்றதுக்கு அந்த ஆதி காலத்தில் அந்த பெரியவங்க வாக்கு பிரகாரம் நாங்கள் எதை நீங்கள் வச்சுட்டீங்க, இதை நீ விட்டா குடும்பம் ரொம்ப நொடிக்கும், நீங்கள் இதை வச்சு எதோ உங்கள் தலைமுறை வரைக்கும் இதை வச்சு எப்படியோ காலத்தை ஓட்டுங்க அப்படின்னு அந்த பெரிய ஆளுக சொன்ன வாக்குக்கு தாங்க சார் நாங்கள் இந்த மாதிரி இதை கட்டி காப்பாற்றிட்டு இருக்கோம். நம்ம தலைமுறைக்கு வரைக்கும் இருந்து பார்ப்பேன், அடுத்து பின்னாடி எப்படி எப்படி நடக்குதா அப்புறமேல அது அந்த காலத்துக்கு நடக்கட்டும். வருமானம் என்ன சூழலில் உங்கள் குடும்பங்களுக்கு இதனால் இருக்குது? இதனால் இந்த சாணி தோட்டத்துக்கு எருவு அடிக்கிறான். இந்த வருஷத்துக்கு ஏதோ கண்டு வந்துச்சுன்னா அதை 10 கண்டு 20 கண்டு இருந்துச்சான்னா என்னத்தையும் 50,000, 1 லட்சத்துக்கு விற்கிறான். ஏதோ இந்த குடும்பத்தில் செலவுக்கு அது இதுன்னு மேடு கோடுக்கு அப்படியே சைஸாக அடிச்சுக்கிட்டு போகுது. நாங்கள் ஒரு ஆள் மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கோம்ங்கய்யா. இந்த தொழிலை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? கிட்டத்தட்ட 3 தலைமுறை அந்த தொழிலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மனதளவிற்கு இந்த தொழில் எந்த அளவுக்கு உங்கள் திருப்திகரமாக இருக்கா, உங்கள் மனநிலை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது, நம்ம வச்சு காப்பாற்றிட்டேன், பெரிய சொன்ன வாக்கை மாற்றக்கூடாது, இருக்கிற வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை எப்படியோ பண்பாட்டு பண்ணி அதை காப்பாற்றுவோம், எப்படியோ இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் அப்படியே அதை பழிச்சு கொண்டு செலுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய 3 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த நாட்டு மாடுகளை வந்து மலை மாடுகளை வந்து வளர்த்துட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொக்கிசமாக தான், ஏன்னா மலைகளுக்கு அருகில் மாடு மேய்ப்பது வந்து அவங்களுக்கு தேவையான உணவுகள் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதுபோக இந்த பக்கத்தில் இருக்க கண்மாயில் தண்ணீர் இல்லை அப்படின்னா தன்னுடைய தோட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இதற்குன்னு ஒரு குட்டை அமைத்து அதில் தண்ணீர் பெருக்கி அதன் மூலமாக இதனுடைய தாகத்தை தீர்க்கிறோம் அப்படின்றாங்க. முக்கியமாக அவங்க சில விஷயங்கள் மற்ற கீதாரிகள் சொல்லாத சில விஷயங்களை வந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பெண்கள் இந்த பால் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது, நாங்கள் ஐதீகமாக பண்ணுறோம். இந்த மருத்துவ முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மலைகளில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை குலைகள்லாம் வந்து அந்த வாசலில் வந்து உள்ள புதைச்சி வச்சு அதில் சாம்பிராணி பகை போட்டால் அதன் மூலமாக வந்து நோயெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு புதிய தகவல்கள்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜல்லிக்கட்டு கன்றுகள் வந்து இவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஸோ இந்த மலை மாடு நாட்டின மாடுகள் மற்றும் கன்றுகள் தேவைப்பட்டால் தாராளமாக ஐயாவை நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மேலும் இதுபோல் ஒரு கீதாரி பயணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ மரி ரமேஷ். நன்றி, வணக்கம்.